இந்த வீடியோவை வழங்க ஒரு முறுக்கு ஒரு தனி சுவை தந்த அன்னபூர்ணா தேங்காய் பால் முறுக்கு. நல்லா இல்ல, நல்லா இல்ல, முக்க 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 பரவாயில்ல. சந்தான தீங்கிற இன்னும் ஓட விட்டாங்கண்ணா படத்துல. யோகி பாபு எப்பவுமே யோகி பாபுலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தானா, பாதி ஒரு 10 நிமிஷம் தானா, அதுக்கப்புறம் யோகி பாபு லாஸ்டா தானா, அப்புறம் ரெண்டு பயங்கரமா ஓட விட்டாங்கண்ணா படத்துல. செம்ம ஆக்ஷன் சீன்னா. மத்த காமெடி படங்களை விட இந்த காமெடி படம் காமெடி பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கணும். எல்லாம் காமெடி சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ, ஃபைட்லாம் நல்லா இருக்கு. காமெடி வந்து யோகி பாபு சந்தானம் வரும்போது தான் நல்லா இருக்கு. அதுனா 10 நிமிஷம் அவங்க ஒரு நாள் காம்பினேஷன் வராங்க. மற்றபடிலாம் ஃபுல்லாக ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஃபுல்லாக ஓட விட்டு அவ்வளோதான் போடும். என்ன சொல்ல, அவன் பொண்ணை கூட்டு போய் விடுவான் அவங்ககிட்ட, கடைசியாக கூட்டு போய் காப்பாற்றிட்டு வர்றது அவ்வளோதான் கதை. படத்தில் கதை இல்லைனா காமெடி சும்மா யோகி பாபு வச்சு கொஞ்ச நேரம் பண்ணுறானுங்க. வேற அதான் ஒரு ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் எங்கேயோ போய் ஒப்படைக்கிறான், இதான் கதை. இதில் அப்படியே காமெடி அப்படியே கலந்து ஏதோ சும்மா அதான் சும்மா காமெடிக்காக என்டர்டெயின்மெண்ட் ஒரு 20 நிமிஷம் இருக்கும் மொத்தமாக. வேறு டெக்னிக்கல் ரீதியாக கேமரா நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே கதை இல்லாதனால ஸ்க்ரீன் பிளேவும் ஓகேயாக இருக்குது. வேறு காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படமும் தில்லுக்கு தூட்டா அந்த மாதிரி காமெடி சூப்பராக இருக்கும். அதே காம்பினேஷன் மாதிரி என்ன சூப்பர்ண்ணா படம்னா நல்லாயிருக்கு. நல்லா மகிழ்ச்ச ஃபைட்டு காமெடி எல்லாம் பாட்டு இசை எல்லாமே நல்லா இருக்குண்ணா. அண்ணன் கெத்துண்ணா. ஆமாங்க, ஆமாண்ணா, எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. அண்ணா சூப்பர், படம் நல்லா இருந்தது. காமெடி வந்து செமையாக இருந்தது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. புது லுக் அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவாக தான் ஓகே, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கவுண்டர்ஸ் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே சூப்பராகவே இருந்தது. படத்துக்கு யோகி பாபு தான் சார், யோகி பாபு இல்லைனா படம் இல்லை சார். இதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இந்த படத்தை சந்தானம் வந்தால் நடிச்சிருக்காரு அப்படின்றப்போ கதை சூஸ் பண்ண தெரில. அதுதான் உண்மை தான். ஏன்னா ஒரு பையா கதை எடுத்துக்கிட்டால் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குறது, அது சுவாரஸ்யமாக ஒரு ஃபைட் சீனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு த்ரில்லாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் அதே கதை தான். ஒரு பொண்ணை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கூட்டு போகிறதுக்குள்ளே என்ன பிரச்சனை வருது அப்படின்றத அது கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த பையா படம் பார்த்ததுனால இது பெருசாக அட்டாச் ஆகலை. அதுவும் இல்லாமல் யோகி பாபு இருக்கார், சந்தானம் இருக்காங்க, சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது காமெடி சிரிக்க வச்சுருவாங்க அப்படின்னு நம்மளும் போராடி பார்க்குறோம். சரி நம்ம காசு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே காசு கொடுத்துருவோம் சிரிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெருசாக காமெடி எதுவுமே இல்லை. லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸில் வேணால் கொஞ்சம் ஓகே கொடுத்த காசுக்கு ஏதோ சிரிக்க வைக்கிறாயப்பா அப்படின்ற மாதிரி சிரிக்கிற வேண்டியது இருக்குது. பாட்டு பிஜிஎம்மு என்ன போட்டிருக்காங்கன்னே தெரில. பாவம் மியூசிக் டைரக்டர் தயவு செஞ்சு ப்ளீஸ் இனிமேல் நல்லா போடுங்க தயவு செஞ்சு. வேறு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு நீங்கள் புக் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு படமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரொடியூசர் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இன்னொன்று சொன்னால் சந்தானம் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு காமெடி இன்னும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமெடி இருந்தது, அதை நீங்கள் ஒழிச்சிட்டு நீங்கள் ஏன் வேறு ட்ராக்கில் போகிறீங்கன்னு எனக்கு தெரில. இப்போ இருக்கிற காமெடியெல்லாம் காமெடி பண்ணுற பேரில் மொக்க போடுறாங்க. நீங்கள் நல்லா தான் காமெடி பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க, பரவாயில்ல ஹீரோ ஆகிட்டீங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம், காமெடி பண்ணுங்கள். படம் வந்து காமெடிக்காக படம் பார்க்கலாம் சார். சந்தான யோகி பாபுடைய காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. புது மியூசிக் டைரக்டரு, ஸோ அவருடையதும் நல்லா இதுவாக இருக்கு. புது டைரக்டரு, புது டைரக்டர் வந்து கதை சொன்ன விதமும் கதையும் தேர்ந்தெடுத்த விதம் தான் சரியில்லையே தவிர மற்றபடி படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், காமெடிக்காக படத்தை பார்க்கலாம். டைரக்டர் தான் பழைய கதை இது, இது ஏற்கனவே நிறைய படத்தில் வந்த கதை. சந்தானத்துக்கிட்ட ரொம்ப கதையும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு கதை இருந்தால் பரவாயில்ல, A1 மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. A1 காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கதையும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நல்ல ட்விஸ்ட்டு இருந்தது. இது என்னென்னா ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஒரு ஹீரோயின் வராங்க, அவங்களுடைய ஒரு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கதை என்னன்றது தெரிஞ்சு போகுது. அதனால் படம் பார்க்குற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப குறையுது, அவ்வளோதான். அதை வந்து ஃபில் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கிளைமேக்ஸில் கதையை சொல்லி வந்து ஃபில் பண்ணியிருக்கார், அதை காமெடியோடு சொல்லியிருக்கார். கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரைம் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.